கிரேசிமலை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் எல்லா ஆண்டவனுக்கும் உரிய மாதம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆடி மாதம்னா அம்மனுக்கு இது பண்ணுறது, புரட்டாசினா பெருமாளுக்கு, மார்கழி மாதம் வந்து எல்லா தெய்வத்துக்கும் உகந்த மாதம். சரி, இதில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ மார்கழி மாதம்தான் உங்களுக்கு தெரியும் குளிர் வாட்டுது. மார்கழி மாத குளிர் வந்து பெரிய ஒரு இது. இப்போ மற்ற நாள் காலங்கள்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக மற்ற வெயில் காலங்களில் இதுலாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜாக்கிங் போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க இவங்கள்லாம் கூட இந்த குளிரில் என்ன ஆகுதுன்னா எந்திக்க கூட முடிகிறதில்ல. அப்படியே போரிய பொத்தி 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 படுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மார்கழி மாதத்தில் அந்த பனி மூட்டமும் பனியும் வந்து கொட்ட குட்டின்னு கொட்டுது. அந்த மார்கழி பனிமூட்டத்தில் ஒரு அறிவியலும் ஆன்மீகமும் உள்ள மறைஞ்சிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மார்கழி மாதத்தில் ஏன் கோயிலுக்கு போகிறோம், மார்கழி மாதத்தில் ஏன் அந்த காலத்தில் நான் படிக்கிற 90s 80s எங்கள் அக்கா மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 4:30 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த குளிர்லையும் குளிச்சுட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கிற கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு இங்கெல்லாம் போனால் தான் நல்ல வீட்டுக்காரர் கிடைப்பார் அப்படின்ட்டு போவாங்க. என்னையும் கூடையே தவுசர் போட்ட காலத்தில் இழுத்துட்டே போவாங்க. என்னையும் அந்த குளிரில் 4 சொம்பு குடத்தை எடுத்து தண்ணியை ஊற்றி இது பண்ணி குளிக்க வச்சு கூட்டு போவாங்க. இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்தது. இப்பயும் தொடர்ந்து தான் செய்யுது. பெண்கள் வந்து அதிகாலையிலே அந்த 4:00 to 6:00 எழுந்திரிச்சுறாங்க. எழுந்திரிச்சு வாசலில் அந்த இது சாணம் தெளித்து மாக்கோளம் இட்டு அதுக்கு மேலே பூசணி பூவெல்லாம் வைப்பாங்க. இப்பயும் கிராமங்கள்லாம் இருக்குது, நகரங்கள்லையும் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னுலாம் சொல்லலை இருக்குது. அது மாதிரி பஜனை பாடுறது, கோயிலுக்கு போடுறது, இது எல்லாமே இன்னைக்கும் நம்ம இதில் இருக்குது. இது தமிழர்கள், நம்ம முன்னோர்கள் பொங்க பாட்டனை, ஏன் பாட்டேன், முப்பாட்டேன், எல்லாம் தமிழுக்கு வந்து கலாச்சாரம் வந்து பெரிய கலாச்சாரம். அதில் வந்து ஒரு அறிவியல் உண்மையை உள்ள வச்சு தான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் வந்து சார் இதில் என்ன சார் அறிவியல் இருக்குது, என்ன சார் ஆன்மீகம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு நான் சின்ன சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு விளக்கு மட்டும் சொல்லி முடிச்சிடேன். இப்போ சாதாரணமாக இந்த குளிர்காலத்தில் நம்ம தூங்கிடுறோம் ஃபுல்லாக. என்றைக்கு தோணுதா, தோன்றதே கிடையாது. படுத்து படுத்து தூங்க சொல்லுது. அதே நேரத்தில் எதையாவது இனிப்பு திங்கிறத தின்னுக்கிட்டே இருக்க சொல்லுது. பொறிச்சு பொறிச்சு ஏதாவது திங்கணும் போல இருக்குது. அப்போ நம்மளை அறியாமலே இந்த குளிர்காலத்தில் நம்மளோட உடல் எடை வந்து என்ன ஆயிடுதுன்னா கூடிடுதுங்க. உடல் எடை கூடிடுது. இதை குறைக்கிறதுக்காக வெயில் காலத்தில் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போகிறோம். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள நம்ம தமிழனுக்கு, நம்ம தமிழ் பரம்பரைக்கு, தமிழ் சமூகத்துக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா 4:30 மணிக்கு பெண்கள்லாம் வந்து எந்திங்க, எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடுங்க. நம்ம ஆண்களுக்கு என்ன சொல்கிறாங்க, கார்த்திகையிலே நம்ம வந்து மாலை போட்டுரும், ஐயப்பனுக்கு, முருகனுக்கு, நடைப்பயணம் இப்படி மாலை போட்டுரும். மாலை போட்டு அவரையே நினச்சிட்டு இருந்து 2 டைம் குளிக்கிறோம், காலில் குளிக்கிறோம், சாயங்காலம் குளிக்கிறோம், விரதம் இருக்கிறோம், உணவு கட்டுப்பாடு, இது எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குதுங்க. அறிவியல் ரீதியாக காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல பிரெயினில் பிக்னியல் கிளாண்டில் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது. இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உறக்கம், தூக்கம் இல்லாமல் அந்த சுறுசுறுப்பு இதுக்கெல்லாம் காரணம் அந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான். உங்களுக்கு தூக்கமே வரலன்னு வைங்க, அதில் வந்து மெலட்டோனின் ஹார்மோனில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு. ஒருத்தர் தூங்கிக்கிட்டே இருக்கான்னு வைங்க, மெலட்டோனின் ஹார்மோனில் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மெலட்டோனின் ஹார்மோன் அதுதான் வந்து நம்ம தூக்கத்துக்கு, சுறுசுறுப்புக்கு, சோம்பேறித்தனத்துக்கு எல்லாத்துக்குரிய ஹார்மோன் அதுதான். இப்போ இந்த குளிர்காலத்தில் நம்மளை அறியாமலே அந்த ஹார்மோன் வந்து அதிகமாகிறதுனால தூங்க சொல்லும், எதையாவது திங்க சொல்லும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்க போய் தான் அந்த காலத்தில் உங்கள் பாட்டனும் ஏன் பாட்டனும் சேர்ந்து ஐயா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, மார்கழி மாதத்தில் அந்த காலையில் அதிகாலையில் எந்திக்கணும்னு பெண்களுக்கு ஒரு இது சொன்னாங்க, ஆண்களுக்கு ஒரு இது சொன்னாங்க. அது மட்டும் காரணம் இல்லை, அந்த 4:00 to 6:00 அந்த பிரம முகூர்த்தத்தில் வந்து ஓசோன் லேயர் இருக்கு இல்லைங்களா, ஓசோன் லேயர் அது வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அப்போ சுத்தமான ஆக்சிஜன் காற்று வந்து பூமிக்கு வரும். அந்த நேரங்களில் நீங்கள் சுபாசிச்சிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இதாக கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த ஓசோன் லேயர் கீழே இறங்கியிருந்தனால அந்த புறவுதா கதிர்கள்லாம் கீழே வருங்கிறதுக்காக தான் அந்த விப்ஜிஆர்னு படிச்சுப்பீங்க இல்லையா, விப்ஜிஆர் அந்த இதில் வந்து அந்த சாணம் தெளிச்சிட்டு நடுவில் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி பூசணிப்பு வைக்கிறது, இதெல்லாம் அந்த சாணங்கிறது பச்சை பூசணி மலர் எல்லோ இதெல்லாம் அந்த அதுக்குரிய அறிவியல் காரணங்களை வந்து புதைச்சி வச்சு தான் நம்மளை வந்து
முன்னோர்கள் நம் முன்னோர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அடாப்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் வந்து அந்த நம்ம வந்து இந்த காலையில் எழுந்திரிச்சிருது. இப்போ காலைல 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம், குளிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம நார்மல் நம்ம வழக்கமான பாதையில் வழக்கமான வாழ்க்கையில் வாழ்க்கை முறையில் இது பண்ணிடும். உணவு கட்டுப்பாடுன்னு இப்போ மாலை போட்டால் விரதம் இருக்கிறோன்னா உணவு கட்டுப்பாடு, கண்டது கடியதை திங்கிறது, எல்லாரும் இப்படி வளர்ந்தால் நம்ம தூங்கி தூங்கி தேந்திச்சுட்டு தின்னுக்கிட்டே இருந்தோன்னா எல்லாம் இப்படி வளருவாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் உள்ள ஒரு இணைச்சு நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருந்தால் நம்ம தமிழன் நம்ம பாட்டனும் நம்ம பாட்டன் உங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தான் இது சரியா. நம் தமிழ் சமூகம் தான் எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி, அப்படி பண்ணால் தான் இது. இப்போ இதில் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா அதில் தட்சிணாயணம் பாராயணம் அந்த நமக்கு வந்து 365 நாள்ங்கிறது மின் உலகத்தில் இருக்கிற தேவருக்கு வந்து 1 நாள், அதில் வந்து அந்த தாயிலிருந்து ஆணி வரைக்கும் பகல் நேரம், ஆடியிலேருந்து மிச்சம் வரைக்கும் வந்து இரவு நேரம், அதில் இந்த மார்கழிங்கிறது அந்த முகூர்த்த பிரம்ம முகூர்த்த நேரம் இப்படிலாம் வரும் அப்படின்னு நிறைய முன்னோர்கள் இதில் ஆண்டோர்கள் சான்றோர்கள் நிறைய அதில் நிறையாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. நான் இதில் சொல்ல நினச்சது வந்து சோம்பேறியாக எழுந்துறாங்க, இது வந்து அப்படி தான் நம்மளை இருக்க தோணும், படுக்க தோணும், தூங்க தோணும், திங்க தோணும். இது வந்து நம்ம அறியாமலே நம்மளை சோம்பேறி ஆக்கிற காலம். அதுக்காக நம் தமிழ் சமூகம் நம் முன்னோர்கள் வந்து ஒரு கட்டுப்பாடுன்னு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த பெண்கள் தொழிச்சு கோலம் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உடற்பயிற்சி, அதுக்காக பண்ணதான் இது. அந்த காற்றை சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த விஷயங்கள் தான் இது. அதுக்காக தான் ஆண்களுக்கு பஜனை பாடுறது, அந்த காலையில் ஒருக்கா குளிக்கிறது, மாலையில் ஒருக்கா குளிக்கிறது, விரதம் இருக்கிறது, உணவு கட்டுப்பாடு இருக்கிறது, இந்த பருவ மாற்றத்தையும் காலநிலை மாற்றத்தையும் தாங்கி கொள்றதுக்கான ஒரு தக அமைப்பு தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல ஒரு வீடியோவை நான் திரும்ப உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கிரேசி மொழியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கிறேன். அப்போ அதுவரை வணக்கம் கூறி விடுகிறது உங்கள் ஆர்கே.